நீ பாடுமா, நான் வாசிக்கிறேன் சொல்லியா. நக்கலா இருக்கா? நக்கலா இருக்கா? என்ன கிண்டலா இருக்கு? என்ன கிண்டலா இருக்கா? சாணி போட போலையா? சாணி போட போலையா? போல பாவம். மாசாவா? மைக் அடிச்சு போயிருந்தே இந்த இடத்துல மாசா கட்ட என்ன எப்பதான் சொல்லுவேன். யார் நீ? வந்தது தெரியும் போவது எங்கே? இடையினில் இத்தனை பேர் உட்காந்துருந்தாங்களே, எங்கே போகலாம்? வீட்டுக்கு போய் ஒரு மணி நேரம் ஆச்சு. யாரை கேட்ட போன? என்ன கேட்டாங்களா? கேட்கணுமோனிய தொண்டையில பாம்பு புடுங்கத்துக்கு எதுக்கா அப்படி கத்துற? விஜயகாந்த் பாட்டு அப்ப என்ன பூஜிட்ட? அப்பா டிஎம்எஸ் அங்க பூஜி சித்திகாலி அந்த நரனை பிடித்து கொண்டு வா, குறவளியை கடிச்சு ரத்தத்தை குடிக்க வேண்டும். அப்ப நீ என்னை கடிச்சிருவியா? அப்ப நீ என்னை கடிச்சிருவியா? உனக்கு திறமை இருக்குதா? நாங்க ஓடுற ட்ரெயினே ஒத்தகையில் நிப்பாட்டுறவங்க. ஓடுற ட்ரெயினே ஒத்தகையில் நிப்பாட்டுவியா? நீ ஓடுற ட்ரெயினை ஒத்தகையில் நிப்பாட்டுவேன். நான் பறக்கிற ஏரோப்ளேன் சுண்டு வரல நிப்பாட்டுவேன், தெரியுமா? நான் இறக்க சொல்லுவீங்க உனக்கு என்ன ஏரோப்ளேன் நிப்பாட்டுறேன். நீ என்னோட பெரியவா இருப்பியா? அப்படியா? உனக்கு விடக்கூடாது, சேவனை வைக்கணும். மைக் செட் நல்லா தானே போட்டு இருக்காரு, அப்புறம் அதுக்கு ஓல் ஓல் கத்துற. என் பேர் கேட்டால் மனசு தான பே. என் பேர் கேட்டால் அந்த புகர் கிடைக்கும். ஏய் இந்த பாம் புடுங்கதுங்க. கெந்து வெட்டி வாங்கி வாங்கி இருக்கு. கெந்து வெட்டி அண்ணா புகர் கிடைக்கும். பேண்ட கை அதுல கைய வைக்கும். சாகாவரம் படைத்தவன் தம்பி குணா, வா. நீ பிறப்பு ஒண்ணு பிறந்திருக்கிற? ஆமா. உனக்கு சாவும்போது உண்டா? இல்ல. ஏன் இப்பயே சா சொல்றியா? எப்பயாவது எப்பாச்சுன்னு இருக்கு, ஆனால் எனக்கு இல்லை. ஏன்? எனக்கு பிறப்பு மட்டும்தான், இறப்பு கிடையாது. பிறப்பு இல்லாட்டி புள்ள கொடுக்கறது எப்படி தெரியுமா? எப்படி? அந்த செவ இருக்கிறேன் பாரு, செவன். செவனா? சிவன் சிவன். யாரு உங்க சித்தப்பா மேனா? சிவன் 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 சிவன். உனக்கு தேவை சிவன், எனக்கு அவன் சிவனேன்னு கிடப்பேன். அந்த சிவனை நினைத்து கடும் தவம் புரிந்தேன். சரி, எதற்காக தெரியுமா? எதற்கு? இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு பிறப்பு என்பது உண்டு, இறப்பு என்பது உண்டு. ஆனால்
எனக்கு பிறப்பு மட்டும்தான் வேண்டும், இறப்பு என்பதே கிடையாது. சாகாவரம் கேட்டு கடும் தவம் புரிந்தேன். எப்படி? அக்கினி வளர்த்து அக்கறை கொண்டு நிறுத்து. அக்கறை உண்டா? அப்புறம் என்ன சொன்ன? அக்கினி குண்டம். சிவன் கண் முன் தோன்றினார். சிவன் கண் முன்னாடி தோன்றினார். கேட்டார், ஐயனே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பிறப்பு என்பது உண்டு, இறப்பு என்பது உண்டு. ஆனால் எனக்கு இறப்பு என்பதே சாகா வரம் என்று கேட்டேன். அவரோ சாகா வரத்தை கொடுத்து விட்டு. எப்படி கொடுத்தாரு? கிலோ கணக்கில் வாங்கினா? சாகாவரத்தை கொடுத்து விட்டு மறைந்து விட்டார். எப்ப சாகன்னு சொன்னாரு? எனக்கு சாவு என்பது எப்படி தெரியுமா? இந்த பூலோகத்திலே வயதான ஆண்மகனுக்கும் வயதான பொம்பளைக்கும் ஒரே பிரசவத்துல ஏழு உள்ள உறக்குமா. அந்த ஏழு பிள்ளையும் இந்த கோத்தாச்சி கோவில புல்லாத்தவளத்துல கோத்தாச்சி கோர புல்லாத்தவளத்துல கூத்தாச்சி புள்ள கோபுர கத்தால வனத்துல. அது உனக்கு தேர்ந்த வனம். எனக்கு கூத்தாச்சி புள்ள கோவில கத்தால வனம். இந்த வனத்துல சரி ஒரு சிலையாக உருமாறி சிலியா அது கருமாறியா வந்து விண்ணுக்கு மண்ணுக்கும் காட்சி தந்து கையில இதை வச்சுக்கிட்டு சூழாயத்தை வச்சுக்கிட்டு என்ன குத்துவாளாம், என்ன கொல்லுவாளாம், என்ன தப்பாளா, என்ன வப்பாளாம். அதே தெப்பாளா வப்பாளா நடக்குமா? நடக்குமா? உனிட்ட இந்த பூலகத்துல ஒரு பொம்பளைக்கு ஒரு புள்ள பிறக்கும், ரெண்டு புள்ள பிறக்கும். நீங்க எத்தனை புள்ள? மூணு புள்ள பிறக்கும். எந்த பொம்பளைக்காவது ஏழு புள்ள பிறக்குமா? எப்படி பிறக்கும்? ஏழு புள்ளையும் ஒரே பொம்பளை புள்ளையா வருமா? எப்படி வரும்? அந்த ஏழு பொம்பளை புள்ளையும் ஒரு பொம்பளை புள்ளையா வருமா? எப்படி வரும்? வருமா? வராது. அந்த பொம்பளை புள்ள என்ன குத்துமா? குத்தாது. என்ன கொல்லுமா? கொல்லாது. நடக்கக்கூடிய விஷயமா? ஒரு நாளுக்கு 108 வந்துருமா உனக்கு காலையில? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஏன்? ஒரு நாளைக்கு 108 பெண்களை கற்ப சூறையாட கூட வல்லம படைத்தவன். அப்பா இப்பாச்சும் உண்மையா சொன்னியே. எனக்கு இன்னைக்கு பொம்பளை தேவை. காலையில வீட்டுக்கு போகணும் கிடைக்கும். என்ன விளக்கமா? உனக்கா பொம்பளை வஞ்சம்? எத்தனை பொம்பளை கற்பசு அடைக்கும் தெரியுமா? சோனியா கிட்ட கேட்டதும் சொல்றேன். எத்தனை பொம்பளை நான் இது பண்ணிருக்கேன் தெரியுமா? எதை பண்ணிருக்க? இப்ப 4 மணிக்கு மனக்கட்டு எந்திரிச்ச அப்ப என்ன பண்ணதுக்கு? அதை பண்ணதுக்கு. எத்தனை பொம்பளை நான் இது செஞ்சிருக்கிறேன் தெரியுமா? மசுறு கீழே தொங்கிருச்சு பாரு. மசுறு என் மசுறு எங்கே வேணாலும் தொங்கும். நான் சொன்னபடி கேட்டதே என் மசுறு. மசுறு தொங்கிடுச்சு. அப்ப என்ன பார்த்தா உனக்கு மசுறு மாதிரி தெரியுது? இல்லங்க, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தெரியுது. ஏப்பா என் கையில இப்ப இது பண்ண போறேன். உன்னை எது பண்ண போறேன்? நான் மந்திரக்கட்டு போட்டேன்னு வச்சுக்க. ஆமா, இப்ப நான் மந்திரக்கட்டு போட்டேன்னு வச்சுக்க. அப்படியே மிதி மிதின்னு உட்காந்துக்குவேன். எப்படி மந்திரக்கட்டு உன்னை போடணுமா? போடு. ஏய், மந்திரக்கட்டு போடுறேன். முதல் நாய் குலைக்குதா? எனக்கு இன்னைக்கு பொம்பளை தேவை. காலையிலே போவி ஏப்பறதுக்கு. எனக்கு பொம்பளை வருமா? வரும். ஒரு பொம்பளை கூட்டி கூட வந்து விடுறியா? நான் என்ன கூட்டிடுற வேலையா பாக்குறேன்? 150 செலவாகுமா? ஆமா, பொம்பளை கூட்டி கூட வந்து விட்டவா. 200 கொடு. இந்த பிடிப்பை யாரும் உள்ள ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு பொம்பளை தேவை. உன்னை கடிச்சு தின்றுவேன்.
உன்னை பார்த்தா பாவமா இருக்குது. எங்க இருக்கிறாள் அவள், எங்க இருக்கிறாள், எங்க இருக்கிறாள் அவள், எங்க இருக்கிறாள், எங்க இருக்கிறாள் அவள், எங்க இருக்கிறாள் பொம்பளை, எங்க பொம்பளை குட்டியா, பொம்பளை குட்டி, ஏய் ஏய் பொம்பளை வர சொன்ன யாரோ வர சொல்லிருக்கிய, ஓய் உன் பீனத்தை கேட்டீங்கன்னா நல்லா பெட்டி தூக்கிட்டு போயிருப்பேன் நைட்டு. அதுக்கு தானே அதை என் பீனத்தை பிடிச்சி வச்சிருக்கிறேன். அப்படியா, ஓ மாடு வைக்க போயிலே வாங்கியாச்சா? ஆனா அந்த புள்ளைய பார்த்தா யார் அவர் பூச்சாண்டி மாதிரி இருக்கிற, பூச்சாண்டிங்கிற என்னைய? ஆமா ஓ பெண்ணே, ஓ பெண்ணே, அதெல்லாம் பண்ண மாட்டேன். என்னடா கிண்டலு, கொஞ்ச நேரம் ஏன் காத்தாடி பங்குளுக்குள்ள வந்து, காத்தாடி பம்புக்குள்ளயா, கொஞ்ச நேரம் காத்தாடி பங்குளுக்குள்ள வந்து நீ கச்ச கச்சன்னு இரு, நான் பிச்சு பிச்சுன்னு முடிச்சு போடுறேன். உன்னை பார்த்தாலே நீங்க போராடாதா? ரொம்ப வேண்டும் கிண்டல் புள்ளா இருக்கா? இல்லனே, நான் என்னமோன்னு பார்த்தேன். நான் சிலேப்பு கிடைக்கும் தொலைஞ்ச நீ பொழைப்பேனா? நீ நெருப்புடா நெருக்குடா, கருப்பு சாமி பத்தி என்ன கேக்குற? ஆத்தி சேடைய பூதி ஆயிட போது ஆத்தி எம்மி கருப்பு தம்பி பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறாரு. நீ தானே போட சொன்ன? ஆத்தி ஏய்
அப்பா இந்த கரம்பால குட்டிட கூடாது. டேய் டேய் ஏஞ்சிடு செம்பை செம்பை நீ ஏய் மைய எங்க செம்பை தனக்குத்தானே ஆப்புகிறது. வாயில கொடு. ஏற்கனவே முதல் நடத்துல வந்து காக்காரு பங்களை வச்சு ஒரு வாயில கொடுத்தேன். மேடையில கொடுத்தியா? ஏற்கனவே ஒரு மேடை ஊருக்கு போல ஊருக்கு போல வாய் வணக்கம் கை கொடுங்க. இனிமே நாட வாங்க மதுரை பாண்டி பாண்டிச்சாமிலாம் மகமாயெல்லாம் வாங்க வேண்டா வேண்டா. இது இருசாமி கூடாங்கிற இல்ல காசு கூட வாங்க சொன்னேன். அப்படி எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? தங்கச்சி அருமையா? குதிரையில என்ன வேலை பாக்குறேன்? மக்களை காக்கக்கூடியவன் காவல் தெய்வம் கருப்பசாமி. என்ன கிறுக்கு பயன் நினைச்சு பேசிக்கலாம். எப்படா பேசு? பிரச்சனையில சாமி எடுத்து ஊமையா இருக்கேன் பேசிக்கிட்டு பேசு. அப்புறம் பேசுறேன் காவல் போராட்டம் மக்களை அசுரர்கள் அழிக்கக்கூடியது. என்னடா எனக்கு சோப்பு போடுறியா? சோப்பு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? தர்வம் எதுக்குன்னு? எதுக்கு? சீசன் முடிச்சோடனே இங்க கர்மல மலவுளி விறகு ஒட்டி பொழைச்சுக்குவேன். தலையில கம்த்து இருக்கு அதுக்கு கிரீடம்.
என்கிட்ட ராக்கிக்கு சோறு ஊத்துற குண்ட. எந்த ராக்கிடா, எந்த ராக்கிடா? ஒரு நாய் உன்னுக்குறேன். நீ இங்க என்ன பண்ற? நான் ஊம்புறேன். காலையில காக்கரெட்ல அப்படியே சொல்ல மாட்டியா? என்ன செய்ய சொல்ற? குடுத்துட்டு போல. இல்ல ஊருக்கு போல. ஐயோ, நாளைக்கு பப்புடு வேணுமே. ஐயோ, அவர் நம்பி அவர் நம்பி ஏகப்பட்ட பொண்டாட்டி இருக்குது. பதினெட்டாம் படி பெரிய கருப்பசாமி. ஏண்டா அழுகிற? இது 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 அழுகிற பேசி கருப்புசாமி வீட்டுக்கு யாரா அந்த வேலைக்கு வந்தது? கொல்லிமலையில இருந்து வந்திருக்காங்க. மக்களை காக்கக்கூடிய கருப்பு. மக்களை கற்பழிக்கிறார். தாவாரம் பண்ற கருப்பு இல்ல, மக்களை காக்கக்கூடிய கருப்பு. நீ பொன்னாடி பிள்ளை பள்ளியோடு அனுப்ப கேக்குற? நீ காலையில உனக்கு தம்பி என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரா? காலையில ஆஜிபார் என்ன வழி என்னன்னு தெரியும். நீ யாருக்கு என்ன பண்ற? நான் வந்து இது பண்றேன். எது? பொம்பளையெல்லாம் செய்வேன். என்ன செய்வே? கற்பை சூறையாடுவேன். ஏண்டா கற்பையா? சூறையாடுவியா? எத்தனை பண்ணா சூறையாடு இருக்கிற? நான் வந்து எத்தனை தம்பி? உனக்குதான் தெரியும். தம்பி எத்தனை தெரியுமா? ஒரு ஒன்பது எனக்கு தெரியும். ஒன்பது தெரியும். ஓ, பத்தா? கணக்குக்கு பத்து தெரியும், மீதி எத்தனை தெரியலப்பா? பத்து தெரியுமா உனக்கு? உனக்கு தம்பி எட்டாவதுல இருந்தே ஆரம்பிச்சது தெரியும். சரி, கற்பை சூறையாடுவது தவறு கிடையாதா? ஏன், என்ன ஏண்டா ஒரு பெண்ணின் கற்பை சூறையாடுவது தவறா கிடையாது இல்லையா? ஆம்பளை பொம்பளை படிச்சா அப்புறம் என்ன சும்மா இருக்க முடியும்? திருமணம் முடித்த பின்னு செய்வோம். இரு சாமி, நான் கேட்பேன், என் மனசு கேட்கும். கேளுடா, சேனை கேக்குமா? என்னது சாமி? இல்ல சேனை கேட்டாலும் கொஞ்சம் கேக்குமா? நமக்கு அறிவு இருக்கு. என்ன சாமி? என்ன உனக்கு தெரிய மாட்டேங்குது? என்ன சொல்ற? அங்கேதான் இங்க பூதி ஆக்கிது. அப்புறம் என்ன? அப்புறம் சொல்ற? நான் கேப்பேன் சாமி. இப்பதான் கேப்பேன். நான் கேட்க மாட்டேன். சேனை புஞ்சா கேக்க நான் என்ன ஒரு செல்லா பேசிட்ட? என்ன என்ன செய்ய சொல்ற? அப்புறம் என்ன தம்பி? என்ன உண்மைதானே? அது கேக்குமா? அது கேக்குமா? ஆமா. எப்ப கேக்கு? இது வெதுப்பு. காலைல வெது வெதுங்க. எங்க கேக்க சொல்லு? இப்ப கேக்க சொல்லு. காலையில ஆசையில போட்டு ஊசியில போட்டோமா எப்படி இருக்கு தெரியுமா? யார பத்தி என்னையா சொல்ற? மச்சினா இருமியா? நீ போற உடம்பு சாத்தியமா நாலு நாளைக்கு சங்கடமா இருக்குது. நான் வந்து இங்க இருக்கிற பொம்பளை கற்பை சூறையாடு. பெண்களை கற்பை சூறையாடலாமா? செய்யக்கூடாது. உன்னோட கழிவுகள் நெருங்கி விட்டது.
உனக்கு அழிவு காலம் நெருங்கி சாக போறடி. எனக்கு சாவு என்பதே கிடையாது. சாகாம இருந்து என்னத்தை சாதிப்பீங்க? நான் என்ன பொம்பளை சூறையாடுவேன்? எத்தனை பொம்பளைய? முன் செம்மத்துல காமோசர் அரக்கன வந்து அட செத்து போயிருவடா. நான் சாக மாட்டேன். டேய் சாக மாட்டியா? பாப்பமா, இப்ப உன்னை அழிப்பதற்கு பாப்பமாலை வந்தா கற்ப சூறையாடுவேன். ஏண்டா வரத சண்டைக்கு வந்து பாப்பமா? பத்தோலி இருக்கா? இந்த இதுக்கு ஒரு ரியா எங்கடா? என்ன எங்கடாங்கடா? நீ கொஞ்ச நேரம் இதுக்கு வர்றியா? எங்க இந்த பங்களாக்குள்ள அவர் தான் பவர் வச்சு இதை போய் அடிச்சுதான் என்ன என்ன மலை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன நீ கொஞ்ச நேரம் இதுக்கு வர்றியா? எங்கடா? என்ன எங்கடாங்கற? எங்க மாமான்னு கேளு. கொஞ்ச நேரம் என் பங்களாக்கு வர்றியா? வந்து நான் என்னமோன்னு பார்த்தேன். ஆனா இன்னைக்கு கிடைச்சிருக்கிற பொம்பளைய பாரு, அவ கண்ண பாரியா, பட்டாம்பூச்சி போல் இருக்க. சாமி சாமி, நீ எதை சொன்னாலும் மனசுல இருந்து கரெக்டா சொல்லணும், உதட்டினாலும் பேசாது. அவர் சரியா தான் சொல்லிட்டு இருக்காரு, இங்க இல்ல அங்க சொல்லிட்டு இருக்காரு. அவள் கண்ணை பார், சூப்பரா இருக்குமே, பட்டாம்பூச்சி போல் இருக்கிறது. அவள் பிருவத்தை பார், வானவெளி அப்படியே வில்லால் வலித்தது போல் இருக்கிறது. அந்த நெத்தில் ஒரு பொட்டை பார், வட்ட பொட்டு. ஆகா ஆகா, என்ன ஒரு பொட்டு! அவள் மூக்கை பார், துப்பாக்கி விடுவது போல் இருக்கிறது. அவள் வாய் இதழ்களை பார், அவள் வாய் இதழ்களை பார், அப்படியே கொவப்பழம் செவந்திருப்பது போல் இருக்கிறது. அவள் இதை பார், கையை பார், வாழை தண்டு போல் தெரிகிறது. அவள் இதை பார், காலை பார், வாழை கட்டு கிடு கிடுக்கின்ற போல் இருக்கிறது. அவள் இதையை பார், சொன்னது எல்லாமே கேட்டது, வாய் மட்டும் கோணலாம். என்ன கொஞ்ச நேரம் பாருகிறாயா? பேசி முடிச்சிட்டியா? கச கசன்னு வந்து விடு, நீ புஷு புஷுன்னு போயிடலாம். முடிவா என்னடா சொல்ற? கொஞ்ச நேரம் சண்டைக்கு வர வேணா? சண்டையா? நம்ம ரெண்டு பேரும் கற்பு அளிப்பமா? கற்பு அளிப்பமா? கற்பளிக்கிறியா? சரி வா, கற்பளி கற்பளிக்கிறியா? சரி வா. எதுக்கு எதுக்கு தொடு? என்ன முட்டாய் சாப்பிடுற மாதிரி கூப்பிடுற? நீ தானடா சொல்லிக்கிட்டு இருக்கிற. அப்படி வரக்கூடாது. சரி, சுழாயை தங்கிட்டு வச்சுட்டு வச்சுட்டு என் பங்களாக்குள்ள வரும்போது வரும்பொழுது நான் ஒரு உடை கொடுப்பேன். என்ன உடை? சட்டி. சரி பேசுடா, 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 பேசுடா. அந்த ஒரு உடை கொடுப்பேன். சரி, அந்த உடை இல்லை இல்லை இல்லை, பிகேசி பிகேசி சொல்லடா சொல்லடா, இதை போட்டுக் கொள்ள வேண்டும். சரி, நீச்சல் உடையிலதான் இருப்பீங்க, அதை போட்டுக் கொண்டு நடக்கும் போது நடக்கும் போது கிடுக்கு நடக்க வேண்டும்.
நீ கிடுக்குறதுன்னா புடுக்கு புடுக்கு முடிச்சு போடுவீங்க. அப்படியா? நீ கண்டு காணாம போறதுக்கு இதுவே ஓவர் வா. என்ன சொல்றேன்? அப்படி கூப்பிடக்கூடாது, அப்படி கூப்பிடணும். எப்படி அப்படி இல்லங்க, நானே பாத்திருக்கேன். அப்படி கூப்பிடுற அப்படி இல்லடா. எந்திரிச்சு நில்றா, எந்திரிச்சு நில்றா. உங்களால முடியும் நீங்க கீழே ஆனா பரவாயில்ல, ரெடி ஆயிடுச்சு. அப்படியா? ஏண்டா எந்திரிச்ச? எனக்கு தெரியும் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள அந்த வாசிக்கு பேட்டரிய வாங்கி மாட்டி வெளியில நீங்க தொங்க விடும் போதே நான் நினைச்சேன். என்ன மாமால வாடா ஓடங்கற? மாமாவா? யாரு? நான் மகிஷாசுர மாமா. மகிஷாசுர மாமாவா? சரி, என்னடா பண்ணனுங்கற? நான் கேக்குறேன், என்ன சொல்ற? நான் முடியாதுங்கறேன். நான் உழைப்பேன். சமயபுர தாய சமயபுரம் தவிச்சதே கண்ணாபுர தாய கண்ணாபுரம் இதுவரை நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்று வட்டார நாடகங்களை ரசிக்க பொதுமக்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழு சிறப்பாக நன்றி நன்றி. ரகுபதி ராகவ ராஜாரா பதி தபாமண சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாராம் பதி தபாமண சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாராம் பதி தபாமண சீதாராம், சீதாராம் சீதாராம். டி சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு ஜெய். நாடக கலை வாழ்க, நடிகர்களின் நிலை உயர்க, ஊர் பொதுமக்கள் வாழ்க வாழ்க வளர்க. எங்களுக்கு விடுமுறையில் சிறந்தவர்கள் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த ஆண்டவர் சோமசூரி சன்னார்களுக்கு நன்றி. நடிகர்களை வணக்கம் பலன்.